ஜோடி ஜோடியாக பார்ட்டிக்கு வந்தவர்கள் குடியை பார்த்ததும் வந்த ஜோடியை விட்டுவிட்டு கிடைத்த ஜோடி கூடவெல்லாம் உற்சாகமாக இருந்த காட்சிகள் தான் இவை. சென்னை நுங்கம்பாக்கம் பார்க் ஹோட்டலில் உள்ள ரூப் டாப் ஸ்விம்மிங் பூலில் நடந்த பார்ட்டி தான் இந்த சாட்டர்டே நூன் போல் பார்ட்டி. ஜோடியாக வந்தால் இலவசமாக அனுமதிக்கும் ஹோட்டல் நிர்வாகம் தனியாக வரும் ஆண்களுக்கு 5000 ரூபாய் அளவுக்கு கட்டணம் வசூலிக்கிறது. மேலும் உள்ளே அருந்தும் மது வகைகளுக்கு தாறுமாறு விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்படியான பார்ட்டிக்கு தமக்கான ஜோடியுடன் வந்தவர்கள் வெளியே போகும்போது யார் கூட சென்றார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். ஸ்விம்மிங் பூலுக்கு அருகிலேயே மதுவும் கொடுக்கப்பட்ட நிலையில் வந்திருந்த இளசுகள் நீச்சல் குளத்தில் குளித்தார்களா அல்லது மதுபானத்தில் குளித்தார்களா என்று கேட்கும் அளவுக்கு வாங்கி வாங்கி ஊத்திக்கொண்டே இருந்தனர். நீச்சல் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸ், டிஷர்ட், கவுன், குட்டை பாவாடை என அரை குறையாகவும் குட்டி குட்டியாகவும் தாராள உடையில் வந்திருந்த பெண்கள் ஆண்களுக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி ஆல்கஹாலை அளவில்லாமல் அருந்தினர். ஆரம்பத்தில் காத்து வாங்கி கிடந்த மது விற்பனை கவுண்டர் கொஞ்ச நேரத்தில் அலை மோதியது. ஆண்களும் பெண்களும் அசால்ட்டாக பாட்டிலை வாங்கி கொண்டு குடியில் கொஞ்ச நேரமும் குளத்தில் கொஞ்ச நேரமும் மூழ்கின. பூட் ஷூ போட்டு கொண்டு வரும்போது பாவம் போல வந்த ஒரு மாடர்ன் கேர்ள் கவுண்டரிலேயே நின்று பீர் பாட்டிலை காலி செய்த நிலையில் தாம் கெட்டது மட்டுமில்லாமல் தோழிக்கும் ஷேரிங் வேண்டுமா என கேட்டு வெலவெலக்க வைத்தார். நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த 3 பெண்களில் ஒருவருக்கு மூச்சு முட்டி மேலே எழுந்து செல்லவே இதுதான் சாக்கு என பூ போட்ட சட்டைக்காரன் கிளாஸில் மதுவை ஊற்றி அந்த பெண்ணுக்கு கொடுத்தான். ஆனால் குடிக்க மறுத்துவிட்ட அந்த பெண் மீண்டும் தோழிகளுடன் நீச்சல் குளத்திற்குள் ஐக்கியமானார். சரி, ரொம்ப நல்ல பொண்ணு போலன்னு நினைச்சா ஸ்விம்மிங் பூலுக்குள் தோழியுடன் அந்த பெண் கொஞ்சி குழாவியதும் கட்டி பிடித்து தண்ணீருக்குள்ளேயே உருண்டதும் கையில் தூக்கி நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்ததும் 1 நிமிஷம் என்னவா இருக்கும் என சந்தேகப்படத்தான் வைத்தது. புலித்தோல் போல சட்டை போட்டு சிகரெட்டை பற்ற வச்சு ஓதி தள்ளிய லேடி அங்கிருந்த இளைஞருக்கு ஒரு பப் கொடுக்க இன்னொரு இளைஞருக்கு டிஷர்ட்டை கழற்றி விட என ஜாலியாக உலா வந்ததில் யார் கூட ஜோடியாக வந்தோம் என்பதையே எப்படியும் மறந்திருப்பார். நான்கைந்து ஆண்களுடன் ரொம்ப அடக்க ஒடுக்கமான பாவாடையில் குட்டி சிம்ரன் போல் வந்திருந்த ஒரு பெண்ணும் சிகரெட்டை ஊதி தள்ளினார். கேமராவில் நல்ல ஃபோக்கஸ் ஆனவர்கள் தான் எப்படி என்றால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பிளாக் கலர் டிரெஸ் போட்டிருந்த அம்மணிகள் வாயிலும் சிகரெட் தான் இருந்தது. ஊத்த ஊத்த பத்தாமல் போனதால் சில இளசுகளின் கால்கள் எல்லாம் மதுபான கவுண்டர் நோக்கியே சென்றது. மட்ட மதியானத்திலேயே மதியை இழக்கும் வரை குடித்துவிட்டு நீச்சல் குளத்தில் மட்டையாகின. பார்ட்டி என்றால் ஆட்டமில்லாமல் எப்படி? உங்காட்ட எங்காட்ட இல்லைங்க, பேயாட்டம்தான். என்ன மியூசிக் போடுறாங்கன்னே தெரியாமல் தாம் போக்கில் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த டான்சிங் ரோஸுகளின் வெறித்தனமான ஆட்டம் வெளிப்பட்டதெல்லாம் ஒரு பீரின் மகிமையாலேயே. என்னதான் இருந்தாலும் அந்த பெண்கள் போதையில் தள்ளாடிய ஆட்டத்திற்கு ஈக்குவலே இல்லைதான். ஒரு கட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் டான்ஸ் மையமாகவே இருந்தது.
ஆளுக்கு ஒரு மூலையை பிடித்து வைத்துக் கொண்டு ஆடி அதகளம் செய்தனர். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்த பெண்ணுக்கும் பர்பிள் கலர் கவுன் போட்ட பெண்ணுக்கும் கடைசி வரை கால்கள் தரையில் படவே இல்லை. அப்படி ஆட்டம் போட்டனர். கூட வந்த இளைஞர் சாதுவாக அமர்ந்திருக்க இரு லேடிஸ்களும் யார் யார் கூடவோ குத்தாட்டம் போட்டனர். பார்ட்டியில் முட்டி வரைக்கும் லாங் ஹேர் வைத்திருந்த பெண் ஒருவர் குடிக்காமலேயே நண்பர்களுடன் சேர்ந்து சூப்பர் டூப்பராக டான்ஸ் ஆடி கவனத்தை ஈர்த்ததோடு இப்படியும் என்ஜாய் பண்ணலாம் என எடுத்து காட்டினார். ஆனால் பாய்ஸ்களுக்கு போட்டியாக போதை இறங்க இறங்க உள்ளே இறக்கிக் கொண்டே இருந்த சில குடிமகள்கள் குத்துவிளக்கேற்ற போகும் வீட்டை நினைச்சாத்தான் என்னத்தை சொல்ல. ஆடி ஆடி டயர்டான ஜீன்ஸ் பேண்ட் போட்ட பெண் ஒருவர் கடைசியாக நீச்சல் குளத்துக்குள் முத்தெடுக்கவே அவரை கூப்பிடச் சென்ற பர்பிள் கலர் தோழியும் மேலேயே நின்று யார் கூடவோ டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார். அவர் நின்றிருந்த இடம் முழுவதும் தண்ணீராக இருந்த நிலையில் தப்பி தவறி வழுக்கி விழுந்திருந்தால் என்னவாகியிருக்கும்? குடியிருக்கு, கூத்தும் இருக்கு, ரொமான்ஸ் இல்லனா எப்படி? சில காதல் ஜோடிகள் தண்ணிக்குள்ளேயே தபேலா வாசிக்க, கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்க, கண்டமேனிக்கு போஸ் கொடுக்க யாருக்குமே தெரியாது என நினைச்சி ஊரே பார்க்கும்படியாக முத்தம் கொடுக்க, மடியில் மயங்கி மயங்கி உட்கார என கிளுகிழப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது பார்ட்டி. குறிப்பாக ஒரு ஜோடியில் அந்த இளைஞர் பெண்ணை 3-4 முறை நீச்சல் குளத்திற்குள்ளேயே மூழ்கடித்ததை பார்க்கும் போது, எப்பா பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தியா இல்ல பாடகட்ட கூட்டிட்டு வந்தியான்னு தான் கேட்க தோணுச்சு. நட்சத்திர ஹோட்டல்களில் மது அருந்திவிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள் இறங்க தடை உள்ளது. ஆனால் பார்க் ஹோட்டலில் நீச்சல் குளத்திற்கு அருகிலேயே வைத்து மதுபானங்கள் விற்று குடிக்க குளிக்க என கும்மாளமாக இருப்பதெல்லாம் முறையாகத்தான் நடக்கிறதா, விதிகளுக்கு உட்பட்டு பார்ட்டி நடக்கிறதா என போலீசார் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.